இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கீ ரைஸ் வித் வெஜிடபுள் குருமா மசாலா பொருட்கள் நிறைய சேர்க்காம சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் பயன்படுத்தி ஈஸியாக செய்யலாம் இந்த கீ ரைஸை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் முதல்ல பாஸ்மதி ரைஸை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுடுங்க நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கோங்க இது இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸுக்கான அளவு இதுக்கு மூணு லவங்கம் சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு அன்னாசிப்பூ ஒன்று மராட்டி மூக்கு ஒன்று நெய் நல்லா உருகுனதும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க இது கூடவே பதினஞ்சிலிருந்து இருபது முழு முந்திரியை சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயோடய காரம் இறங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மசாலாவுக்கு கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க முதல்லயே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டா அடிப்பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துருங்க கூடவே கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த கீ ரைஸுக்கு வெங்காயமும் தக்காளியும் லேசாக வதங்குனா போதும் செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை குக்கருக்கு மாற்றிட்டு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதனோட அளவு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி இதிலேயே நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கீ ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாதம் உடையாமல் லேசாக கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த கீ ரைஸுக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கொதிக்கிற தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துட்டு பத்து நிமிஷம் கழித்து வடித்து எடுத்துக்கோங்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணி பீன்ஸு ஸ்வீட்கார்ன் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு சிகப்பு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய் பத்து முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க இதிலையே ரெண்டு தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் ரெண்டு லவங்கம் சின்ன துண்டு பட்டை சின்ன துண்டு அன்னாசிப்பூ சின்ன துண்டு மராட்டி மூக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனை சேர்த்து அதோட வாசனை வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்து கலந்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு கொதிவிட்டு கடைசியா கொத்தமல்லி இலைகளை தூவி நீங்க விருப்பப்பட்டா அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த சிம்பிளான கீ ரைஸையும் வெஜிடபிள் குருமாவையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்